இந்த ஆனால் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமா? உதாரணத்துக்கு, நான் உன்னை பார்த்து ஏண்டா உன்னால் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியலை, ஏண்டா ஆசைப்பட்ட விஷயத்த உன்னால் பண்ண முடியலைன்னு கேட்டால், இல்லை எனக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் ஆசை தான், எனக்கும் அந்த விஷயங்கள்லாம் அடையணும்னு ஆசை தான், ஆனால் நேரம் சரியில்லை, ஆனால் என்கிட்ட டைம் இல்லை, என்கிட்ட போதுமான அளவு ஸ்கில் இல்லை, என்கிட்ட திறமை இல்லை, இப்படின்னு ஆயிரம் காரணத்தை சொல்லுவோம். இப்படி ஆனா ஆனா ஆனாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோட உண்மையான பொட்டன்ஷியலை மறைச்சி நீ ஏன் இந்த இடத்துல இருக்க அப்படிங்கிறத நீயே நியாயப்படுத்துகிற ஒரு விஷயமா மாறுதுங்கிறத நீ எப்பவும் மறக்காத. அது மட்டும் இல்லை, இங்கே நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அது ரெண்டாவது விஷயம், ஆனால் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டு முயற்சி பண்ண அப்படின்னா ஒருபோதும் உன்னால் ஜெயிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு உன்னால் முடிஞ்ச விஷயத்த செஞ்சு பாரு. அப்படி செய்யும்போது திடீர்னு ஒரு டைம் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாலோ, இல்லை நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு நீ போயிட்ட அப்படின்னாலோ, எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே சந்தோஷத்தை தருது அப்படின்னு நினச்சி நிம்மதி அடையாத. ஏன்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவை இருந்தால் தான் உன்னால் செயல்பட முடியும். ஸோ என்றைக்குமே உன்னோட தேவையை நீ புரிஞ்சுக்கோ. இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பை நீயும் பண்ணிடாத. இங்கே நிறைய பேர் ஏதோ அவங்க வாழ்க்கையில் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்பாடா எனக்கு இதுவே போதும், என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி பொய்யா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க பார்க்குற வேலை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க சம்பாதிக்கிற பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோன்னே தெரியாமல் ஏதோ ஒரு டே டு டே லைஃபுக்காக சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களோட தேவை என்னன்னு உனக்கு தெரியும், உன்னோட உண்மையான தேவை என்னன்னு உனக்கு தெரியும், அந்த தேவையை உன்னால் அடைய முடியும்னு உனக்கு தெரியும். ஸோ அதுக்காக முயற்சி பண்ணிப்பார். உன்னோட தேவைக்காக உன்னால் கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியும். உன்னோட திறமைங்கிறது இவ்வளவுதான் கிடையாது, உன்னோட திறமைங்கிறது அன்லிமிட்டட், இட்ஸ் அ லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல். உன்னோட ஆசைகளுக்காகவோ கனவுகளுக்காகவோ லட்சியங்களுக்காகவோ உன்னால் முடிஞ்ச ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் என்னன்னு கேட்டால் இந்த நிமிஷம்தான். ஏன்னா இப்படிங்கிறதுக்குள்ளாடி உன் வாழ்க்கை போயிடும். நீ திரும்பி பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்கு வயசாகிடும், அம்மாவுக்கு வயசாகிடும், உன்னோட வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிடும். அப்புறம் நீ உன் அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், இப்படின்னு பல பேரோட வாழ்க்கை உன்னோட வெற்றியில் தான் அடங்கியிருக்குங்கிறத நீ எப்போவுமே மறக்காத. நீங்கள் நினைக்கிறான் என் குடும்பம் இந்த நிலைமையில் இருக்குது, நான் எப்படி என்னோடய வாழ்க்கையை மாற்ற முடியும், என் குடும்பத்தை எப்படி ஒரு படி மேலே கொண்டு போக முடியும் அப்படின்னு நீ நினச்சா முடியும். உசேன் போல்ட் தெரியுமா? உசேன் போல்ட் என்ன பரம்பரையாக ஓடி ஜெயிச்சாரா? இல்லை அர்னால்டுக்கு பாடி பில்டிங் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரா? இல்லை ஜாக்மாக்கு தான் பணம் அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனாரா? கிடையாது. ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து அவங்க குடும்பத்தை ஒரு படி மேலே கொண்டு வந்தது இவங்க தான். அவங்களால முடியும் அப்படின்னா ஒன்னாலையும் முடியும். இங்கே நீ முடியும் நினச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதே போல் முடியாதுன்னு நினச்சா எந்த விஷயத்த உன்னால் முடிக்கவும் முடியாது. ஸோ முயற்சி பண்ணிப்பாரு. நீ ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணிப்பாரு. அதில் என்ன ஆகிடப்போகுது? நீ பயந்து பயந்து இருந்தோம் அப்படின்னா பயந்து பயந்து இருக்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பயந்து பயந்து இருக்க முடியும்? முயற்சி பண்ணி பாருங்க. காரணங்கள் தேவையில்லை, காரணங்களை சொல்லிக்கிட்டு நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த காரணத்தை சொல்லாதீங்க. எக்ஸ்கியூசஸ் தேவையில்லை. வலிச்சாலும் சரி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி இறங்கி போராடுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு மனுஷனோட வளர்ச்சிங்கிறது ஒரு மரத்தை மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஒரு மரத்தோட உயரம் அதோட வேரோட ஆழத்தை பொறுத்து தான் இருக்கும். ஒரு மரத்தோட வேர் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உயரமான மரம் எந்த ஒரு காத்துலேயும் கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி தான் உன்னோட வாழ்க்கையில் நீ நிஜமாகவே உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா உன்னோட உழைப்பு ரொம்ப ஆழமானதாக இருக்கணும். அந்த உழைப்பு வெளியில் தெரியாது தான், அந்த உழைப்பை போடுறது கஷ்டம்தான். ஆனால் அப்படி சாக்குப்போக்கு சொல்லாமல் கஷ்டப்பட்டு நீ அந்த உழைப்பை போட்டால் மட்டும்தான் நீ எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரமான மரம் மாதிரி நெஞ்சை நிமித்து நிற்க முடியும். ஸோ இனிமேலும் சாக்கு போக்கு சொல்லாது. இந்த ஆனாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வர வார்த்தை உனக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. இங்கே உங்களால் முடியாத விஷயம் எதுவும் கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.